எல்லோருக்கும் வணக்கம். பிரீமியர் வழங்கும் அறுசுவை நேரம், சுத்த சைவம் கூடுதல் சுவை. உங்களுக்காக தீபாவளி ஸ்பெஷல், அதாவது தீபாவளி வரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நிறைய பேர் வந்து என்ன ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பீங்க. இந்த ஸ்வீட் கூட பால் பணியாரம் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, இதை பண்ணி காமிங்க மேடம் சொல்லிட்டு லெட்டர் மூலமாக கேட்டிருக்காங்க, வெளியில் போகிறப்பையும் கேட்டாங்க. அதனால் அவங்களுக்காக இதை செஞ்சு காமிக்கிறேன். இதில் ஒரு சின்ன வித்தியாசப்படுத்த போகிறேன். என்னென்ன, நிறைய பேர் வந்து இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, நீரிழிவு நோய் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து என்ன ஸ்வீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ரொம்ப யோசிச்சிட்ருப்போம் இல்லைங்களா. ஏன்னா ஹல்வா அந்த மாதிரிலாம் பண்ணலாம், ஆனால் வந்து பர்ஃபி அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஸ்வீட், பாயசமோ பால் பணியாரம் அந்த மாதிரி வந்து சுலபமாக வந்து நம்ம சர்க்கரை இல்லாமல் செயற்கை சர்க்கரையை சேர்த்து பண்ணி கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் இது பால் பணியாரம். எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். பச்சரிசி 1/2 கப் அளவு, வெள்ளை உளுந்து 1/2 கப், எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, 1 லிட்டர் பால் குறுக்கியது, ஏலக்காய் தூள் விரும்பும் அளவு, தேங்காய் பால் 1 கப் அளவு, செயற்கை சர்க்கரை தேவைக்கு ஏற்ப. பால் பணியாரம் இது வந்து ஒரு செட்டிநாடு ஸ்டைல் டிஷ்ஷுங்க. செட்டிநாட்டில் பண்ணுற ஒரு ஃபேமஸ் ஸ்வீட்டு, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு வந்து சம அளவு பச்சரிசியும் உளுந்தும் சொல்லியிருக்கேன். ரெண்டையும் ஒன்றா ஊற வச்சுட்டு அரைச்சிக்கணும். ஒரு வடமாவு பக்குவத்துக்கு அரைச்சிக்கணுங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. ஊற வச்சதுக்கப்புறம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊறலாம் போதும். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நல்லா வடமாவு பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்ச விழுதை வந்து நம்ம வந்து எண்ணெயில் வந்து சின்ன சின்ன உருண்டையாக போட்டு பொறிச்சு எடுக்கணும். இதுக்கு வந்து பால் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ, அதாவது நான் 1 லிட்டர் சொல்லியிருக்கேங்க, இந்த 1/2 கப்புக்கு அதாவது 2 சேர்த்தேன். அதுக்கு வந்து 1 லிட்டர் பால் வந்து கொஞ்சம் குறுக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணிங்கன்னா ஒரு பாதி கொஞ்சம் திக்காயிடும். நிறைய பேர் வந்து அப்படியே போட்டு கொடுக்குறதும் உண்டு, ஆனால் கொஞ்சம் திக் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான். இன்றைக்கி நான் வந்து செயற்கை சர்க்கரை சொல்லியிருக்கேன். செயற்கை சர்க்கரைன்னா இப்போ வந்து நிறைய மார்க்கெட்டில் விதவிதமாக கிடைக்குதுங்க. இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா செயற்கை சர்க்கரை வந்து அஸ்பார்டமின்னு சொல்லுவாங்க, அந்த அஸ்பார்டமி தான் அதிகமாக உபயோகப்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஃப்ரக்டோஸ் இருக்குது, லெவலோஸ் இருக்குது, சுக்கரலோஸ் இருக்குது, பலவிதமாகவும் இருக்குது. ஆனால் வந்து எல்லாமே வந்து நீரிழிவு நோய்க்கு ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது சர்க்கரைக்கு பதிலாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 40% தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து நம்மளுக்கு வந்து அப்சார்ப் ஆகாது, அவங்க வந்து குளுக்கோஸாக மாற்றப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. 40% அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த சர்க்கரையை விட 40% விகிதம் கொஞ்சம் குறைவான கலரிகளும் கிடைக்கும். அதே மாதிரி குறைவான அளவு தான் அந்த ஃப்ரக்டோஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மாற்றப்படும். இதில் வந்து நிறையா கருத்துக்கள் மாற்றம் இருக்குது. சுக்கரலோஸ் பார்த்திங்கன்னா வந்து செயற்கை, அதாவது கலரிஸ் குறைவு. நம்ம 1 டீஸ்பூன் அளவு உபயோகப்படுத்தினாலே 20 ஸ்பூன் சர்க்கரைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து கலரிஸ் ஆல்மோஸ்ட் 0 கலரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கரலோஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த சர்க்கரை யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து அந்த ஸ்வீட்னஸ்னுடைய அந்த டேஸ்ட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமான ஸ்வீட் இந்த மாதிரி சாப்பிட்டாக்க நாக்கில் வந்து ஒரு மாதிரி ஆஃப்டர் டேஸ்ட், அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கலாம். அதனால் வந்து நீங்கள் எந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் எடுத்தினாலும் அதை வந்து கொஞ்சமாக சேர்த்து பழக்கிக்கோங்க. அதிகப்படியாக வந்து ஸ்வீட் சாப்பிடணுன்னு ஆர்வத்தோடு வந்து நீரிழிவு நோய் இருக்கிறவங்க வந்து நிறைய ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் யூஸ் பண்ணிவிட்டு அடிக்கடி ஸ்வீட் சாப்பிடாதீங்க. நீங்கள் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு இது தேவையில்லை அப்படிங்கிறப்ப அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர் எப்போவுமே. ஆனால் அக்கேஷனாக இருக்கிறப்ப நம்ம சாப்பிட்லாம். அதை வந்து நம்மளை வந்து நம்மளுடைய நாக்கை வந்து நம்மளே கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். இப்போ இது வந்து பால் பணியாரம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து அரிசியும் உளுந்தும் ஊற வச்சு அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பதம் அரைச்ச வீது இந்த மாதிரி வந்து வடமாவு பக்கத்துக்கு இருக்கணுங்க. ரொம்ப தளர இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தாக்க நம்மளுக்கு வந்து சின்ன சின்னதாக உருண்டை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப தளர இருந்தால் போடுறது ரொம்ப கஷ்டம். இப்போது இந்த எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். சின்ன சின்னதாக உருட்டி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு கிள்ளினா மாதிரி போடுங்க. ஒரு சிலர் கொஞ்சம் பெருசாகவும் போடுவாங்க, ஆனால் இந்த அளவுக்கு இருந்தாக்க கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தருக்கு 3-4 அந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். பாலை வந்து கொஞ்சம் கெட்டிப்படுத்திடுங்க. இந்த பக்கம் பால் காய வச்சுருக்கேன்.
ரொம்ப கரகரப்பாக எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம உள்ளே இருக்கிற மாவு வெந்திருக்கணும். நம்ம போண்டாலாம் பொறிச்சு எடுப்போம் பாருங்கள், அந்த மாதிரி இந்த இந்த மாதிரி ஒரு கலரில் பார்த்து எடுங்க. அதிகம் செவக்க வேணாம், ஓரளவுக்கு அது வெந்தால் போகிறோங்க. ஒன்றே ஒன்று நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மாவு மாவாக இல்லாமல் இருந்தால் போகிறோம். அப்போ தான் வந்து அது பாலில் போடுறப்ப நல்லா கொஞ்சம் உப்பும் சாஃப்டாகவும் இருக்கும். இதில் வந்து நான் வந்து இப்போ பாலில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் சொல்லியிருக்கேன், செயற்கை சர்க்கரை. நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் வெல்லம் போட்டும் செய்யலாங்க, தேங்காய் பால் போட்டும் செய்யலாம். தேங்காய் பாலும் வெல்லம் சேர்த்து செய்யலாம், இல்லைன்னா பாலும் சர்க்கரையும் போட்டு கலந்து செய்யலாம். ஏலக்காய் தூள் மட்டும் அதில் கலந்தால் போகும். இந்த பால் வந்து இந்த பக்கம் வந்து நல்லா சுட வச்சுருக்கேன், அதை கெட்டிப்பட வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து குறுக்கிய பால் இதை கீழே வச்சிடுறேங்க. பொதுவாக இதுக்கு குங்குமப்பூ எல்லாம் சேர்க்குறது வழக்கம் இல்லைங்க, ஏலக்காய் தூள் மட்டும் போடுவாங்க. கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். உங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் பால் இதிலே கலக்கலாம், இல்லைன்னா தேங்காய் பால் இங்கே தனியாக வச்சுருக்கேன், தேங்காய் பாலில் போட்டும் கொடுக்கலாம். இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் வந்து நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து சுக்ரலோஸ். நம்ம சுக்ரலோஸுங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வந்து 20 டீஸ்பூன் சர்க்கரைக்கு சமங்க. பொதுவாக அதுலேயே அவங்க வந்து ரொம்ப சின்னதாக ஒரு ஸ்பூன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட் பார்த்து போட்டுக்கோங்க. மைல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப அதிகமாக போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதை வந்து ஒரு இந்த அளவு பாலுக்கு நான் வந்து இந்த அவங்க இருக்கிற குட்டி ஸ்பூனில் வந்து 5 இல்லைன்னா 6 சேர்க்குறேன். அதே மாதிரி இந்த தேங்காய் பால் எப்போவுமே அது கொஞ்சமாக சேர்த்தா போகிறங்க. நீங்கள் வேணுனா கூட திரும்ப போட்டுக்கலாம். அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் வந்து மறுபடியும் அதில் பால் போட்டு அந்த மாதிரிலாம் கலந்தால் அந்த அளவுக்கு ருசிக்காது. இதில் வந்து இதில் நம்ம போட்டுக்கலாம். இதுலேயும் போடுறேன். இது ரொம்ப நேரம் ஊறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க, இது கொஞ்சம் சூடாக இருந்ததுன்னா உடனே ஊறிடும். இளம் சூடாக இருக்கிறப்ப போட்டிங்கன்னா அப்படியே சர்வ் பண்ணிடலாம். பால் பணியாரம் அப்படின்னு சொல்கிறதுங்க. நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் போடுறப்போ எப்போவுமே அடுப்பில் போட்டு அதில் போட்டு பாயில் பண்ணக்கூடாது, இறக்கி வச்சுட்டு தான் போடணும். அது எந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னராக இருந்தாலும் சரி, ஃப்ரக்டோஸ் மட்டும் வந்து அவங்க முதலையே சேர்க்கலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க, பாகுபதம் எல்லாம் வைக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து என்ன இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணுறது எப்போவுமே பெட்டர். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி இல்லாதவங்களுக்கு ரெகுலர் சுகர் போட்டுக்கோங்க, பாதி எடுத்துகிட்டு இவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா சின்ன ஸ்பூனில் ஒன்று போட்டுட்டு இதுக்கு தகுந்த அளவு போட்டு கொடுக்கலாம். ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் ஸ்வீட், அந்த காலத்துலேருந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுற ஒரு ஸ்வீட்டு. ஆனால் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு நான் எத்தனை நாள் பண்ணலைங்க, ஆனால் வந்து ஒரு சிலர் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். பொதுவாக இதுக்கு வந்து முந்திரி பருப்பு அதெல்லாம் போடுறது கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும்னா நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம், குங்குமா பூ போடலாம், முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், என்ன வேணால் போட்டுக்கலாம். ரொம்ப திக்காக வந்து பாசந்தி மாதிரிலாம் பாலை காய்ச்சிடாதீங்க, கொஞ்சம் இப்படி தான் இருக்கணும். அது ஊற ஊற கொஞ்சம் அப்படியே அந்த பாலோட சேர்த்து சாப்பிடணும். இது வந்து தேங்காய் பால் போட்டது, இது வந்து குறுக்கிய பால். இப்போது பால் பணியாரம் எப்படி பண்ணுது அப்படின்னு கற்றுக்கிட்டீங்க இல்லையா. நீங்கள் விருப்பப்பட்டால் சர்க்கரை சேர்க்கலான்னு சொன்னேன். சர்க்கரை சேர்ப்பதாக இருந்தால் 1 லிட்டர் பால் குறுக்கிய பாலுக்கு கிட்டத்தட்ட அரை அழகு அளவு பிடிக்கும். ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் இருந்தாக்கா அது எந்த ஸ்வீட்னர் யூஸ் பண்ணுறீங்களோ அதனுடைய ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பிரீமியர் வழங்கும் அரிசுவை நேரம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.
வெல்கம் பேக் டு ப்ரீமியர் வழங்கும் அரிசுவை நேரம். இப்போ உங்களுக்கு ஒரு சேவரி. பொதுவாக நம்ம தீபாவளி அப்படின்னு பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு பக்ஷணங்கள் அப்படின்னா இனிப்பும் செய்வோம் காரமும் செய்வோம். இனிப்பு வகைகள் ஒரு சில இருக்கும், கார வகைகள் ஒரு சில இருக்கும், முறுக்கு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவோம். ஆனால் மிக்சர் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்கும் பிடிச்சது அப்படின்னா எல்லா விதமான மிக்சரும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது. ஏன்னா உங்களை நிறைய பேர் வந்து வீட்லேயே நம்ம பண்ணணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக செய்கிற மாதிரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேட ஆரம்பிச்சிட்டோம். அந்த வகையில் கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சருக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்க்கலாம். கார்ன்ஃப்ளேக்ஸ் ஒரு பேக்கெட் அளவு, வறுத்த வேர்க்கடலை சிறிதளவு, கிஸ்மிஸ் திராட்சை விரும்பும் அளவு, பொட்டுக்கடலை தேவையான அளவு, முந்திரி சிறிதளவு, கறிவேப்பிலை 2 ஆர்க்குகள், உப்பு தகுந்த அளவு, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், வறுத்த சீரகத்தின் தூள் 1/2 டீஸ்பூன், சிட்ரிக் ஆசிட் 2 சிட்டிகை, பெருங்காயத்தின் தூள் 2 சிட்டிகை, சர்க்கரை 1 டீஸ்பூன். பொதுவாக கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் வந்து எல்லாத்தையும் விட ரொம்ப சுலபங்க. கடைகளில் வந்து கிடைக்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவங்க வந்து முந்திரியெல்லாம் சேர்த்துருக்க மாட்டாங்க. பொதுவாக வந்து பொட்டுக்கடலையும் ஒரு சிலர் வந்து திராட்சை மட்டும் சேர்த்துருப்பாங்க. இது வந்து நம்ம வீட்டில் பண்ணுறப்ப வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக எல்லாமே சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி, வறுத்த வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அதோடு வந்து திராட்சை, கிஸ்மிஸ் திராட்சை. இது கொஞ்சம் இனிப்பு சுவை இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அந்த மசாலா பவுடருக்கு உப்பு, மிளகாய்த்தூள், வறுத்த சீரகத்தூள், கொஞ்சமாக சிட்ரிக் ஆசிட், 1 டீஸ்பூன் சர்க்கரை, இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து வச்சுக்கணும். இது வந்து பொரிச்சதுக்கப்புறம் போடணும். இது வந்து இந்த மாதிரி கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் எல்லாம் பொரிக்கிறதுக்காகவே இருக்கிற கரண்டி. இது பார்த்திங்கன்னா இப்படி ஒரு குழிவாக இருக்கும். இதை வந்து நம்ம இப்படி எண்ணெயில் வச்சுக்குவோம். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை வந்து நம்ம வந்து இதில் போட்டு, இதில் கொள்கிற அளவுக்கு இப்படி போட்டு பொரிக்கணும். அது அப்படியே பெருசாகும், எக்ஸ்பேர்ட் ஆக பாருங்கள். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் சீரியலில் இருக்கிற கார்ன்ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. பொரிக்கிறதுக்குன்னே கார்ன்ஃப்ளேக்ஸ் கிடைக்கிது, அதுதான் எடுத்துக்கணும். இப்போ இது பார்த்திங்கன்னா அப்படியே பொரிஞ்சு வந்துடுச்சு. இதை வந்து ஒரு பெரிய அகலமான ஒரு தட்டோ இதோ எடுத்துக்கோங்க, அதில் போட்டுருங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஈட்டுக்கும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை போட்டு பொரிக்கணும். சீக்கிரமாக பொரிச்சிட முடியும். நம்ம மற்றபடி பூந்தி அது எல்லாத்தையும் விட இது வந்து ரொம்ப ரொம்ப சுலபம். 5 நிமிஷத்தில் எவ்வளோ குவாண்டிட்டி இருந்தாலும் பொரிச்சிடலாம். இந்த எண்ணெயில் வந்து அது மூழ்கிற அளவுக்கு நம்ம அதை போடணும். அதிக எண்ணெய் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா போடலாம், குறைவாக எண்ணெய் வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போடலாம். தனியாகவும் பொரித்து எடுக்கலாங்க. இப்போ நம்ம எடுக்கிறதுக்குள்ளே வந்து ஒன்று செவந்துடும், ஒன்று வந்து இதாகிடும். அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி இருந்தால் சுலபமாக இருக்கும். இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் கிடைக்கிறது கிடையாதுங்க, அது வந்து ரோஸ்டடு. இது வந்து ரா கார்ன்ஃப்ளேக்ஸு. கார்ன்ஃப்ளேக்ஸ்னால் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும், மக்காச்சோளத்துலேருந்து தயாரிக்கிறது, அவல் மாதிரி தயாரிக்கிறது ஒன்று. இதை வந்து இப்போ இதெல்லாம் பொரிச்சாச்சு. இப்போ இது ஒவ்வொன்றா வந்து நம்ம முந்திரியும் இதிலையே போட்டு பொரித்து எடுத்துக்கலாம், தனித்தனியாக பொரித்து எடுத்துக்கலாம். முந்திரியை இதில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு எடுக்கிறப்ப கொஞ்சம் சுலபமாக இருக்கும். கரெக்டாக வந்து நிறம் பார்த்து எடுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிடுச்சு. இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது வறுத்த வேர்க்கடலை. இது முதலியே வறுத்தது தான், அதனால் கொஞ்சம் இதோட சேர்த்து லேசாக பொரித்து எடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து அந்த உப்பு காரம் எல்லாம் அதில் பிடிக்கும் ஈஸியாக. அதிக நேரம் பொரிக்கணும்னு அவசியம் இல்லை, அது ஆல்ரெடி வறுத்ததுனால. தோல் நீக்கிய வேர்க்கடலை, இல்லை பச்சை வேர்க்கடலையாக இருந்ததுன்னா கூட, அதாவது காஞ்ச வேர்க்கடலை, தோல் நீக்காத இருந்தால் கூட நம்ம பொரித்து போடலாம். அதே மாதிரி பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு அதிகமாக பிடிச்சதுன்னா அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தி இதுதான் சொல்ல முடியும். ஏன்னா இதில் அதிகமாக எண்ணெய் குடிக்காது. இந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் பருப்பு வகையில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு புரதச்சத்து மிகுந்தது. இப்போ இதில் திராட்சை. ஒவ்வொன்றும் பொரிக்கிற டைம் வித்தியாசப்படுறதுங்கிறதுனால நான் தனித்தனியாக போட்டு எடுக்கிறேங்க. திராட்சை வந்து அதிகமாக போட வேண்டாம், அதை பொரிக்க வேண்டாம், லேசாக பண்ண போகிறோம், ரொம்ப கெட்டிப்படக்கூடாது. இதையும் சேர்த்துறேன். இது கறிவேப்பிலை. கறிவேப்பிலை ஈரமாக போட்டுறாதீங்க. கறிவேப்பிலை வந்து கழுவிட்டு ஒரு துணி மேலே பரப்பி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம்.
கருவேப்பிலை ஈரம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அப்படியே சுளிர்னு வரும். ஈரம் இல்லைனாக்கா உங்களுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி கரகரப்பாக பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இதில் ஒன்றா சேர்த்தாச்சு. இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சருக்கே அந்த ஒரு சுவை கொடுக்கறது அந்த மசாலா காம்பினேஷன் சொன்னேன் இல்லையா, அந்த இனிப்பு சுவையும் சர்க்கரை சுவையும் லேசான புளிப்புக்கு சிட்ரிக் ஆசிடும் சேர்க்குறோம். இந்த ஒரு மசாலா காம்பினேஷன் தான் இதுக்கு வந்து நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். எப்போவுமே நம்ம வந்து உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் மட்டும்தான் சேர்ப்போம் இல்லைங்களா எல்லா விதமான மிக்சருக்கும். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இனிப்பு சுவையும் சேர்ந்து இருக்கிறதுனால. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து சர்க்கரை நான் ஒரு டீஸ்பூன் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் இனிப்பாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு உங்களுக்கு விருப்பமான குறைச்சி சேர்த்துக்கலாம். இது வறுத்த சீரகத்தூள் இது கிட்டத்தட்ட அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம். மிளகாய்த்தூள் உங்களுடைய மிளகாய்த்தூளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி, இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் நிறம் மட்டும் இருக்கும் அந்த அளவுக்கு காரம் இருக்காது, அதனால் கிட்டத்தட்ட நான் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இதோட சிட்ரிக் ஆசிட் வந்து லேசான புளிப்பு சுவை கொடுக்கறதுக்காக ரெண்டு சிட்டிக்கை போட்டால் போகும். இது பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் அவங்கவுங்க விருப்பம் கொஞ்சம் போட்டால் மனமாகவே இருக்கும். உப்பு, உப்பு கூட வந்து இதுக்கெல்லாம் குறைவாக தான் பிடிக்குங்க, அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு கலந்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு சேர்க்கலாம். மிளகாத்தூள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கணும், கையிலேயே கலந்து விட்டுறேன். இதெல்லாம் பொறிச்சு எடுத்ததும் அது இன்னும் சூடு ஆறத்துக்கு முன்னாலேயே இதை போட்டு குலுக்கி விடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த எண்ணெய் கொஞ்சம் இருக்கும், அப்போ தான் அது நல்லா ஒட்டிக்கும். இப்போ இதை பார்த்தீங்களா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் பொறிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து தூவிட்டு கலந்துடலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கலந்துக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம், அதிகமாக போட்டுறாதீங்க, அவங்கவுங்க விரும்புகிறதுக்கு தகுந்த மாதிரி. அடியில் இருக்கிறது மிக்ஸ் ஆகலைன்னாக்கா கொஞ்சம் கலந்துட்டு அது அடி இது மேலே வந்ததும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உதிர்ந்துடுங்க, பூராவுமே ஒட்டிக்காது. நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறதுக்கு முதல்ல இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். பொறிச்சு எடுத்த உடனே அதை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். இதில் எந்த விதமாகவும் நம்ம வந்து பூண்டு அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை, அதனால் இது வந்து நம்ம படைக்கிறதுக்கும் உபயோகிக்கலாம். அதே நேரம் செய்வது ரொம்ப ரொம்ப சுலபம், எல்லாருமே ரொம்ப விரும்புகிற அளவுக்கு இருக்கும். ரொம்ப சுலபமான முறையில் எப்படி வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் சுவையாக தயாரிக்கிறது அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லையா. இப்போது ப்ரீமியர் வழங்கும் அரிசி நேரம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. பின் ப்ரீமியர் வழங்கும் அரிசுவை நேரம் நிகழ்ச்சி. கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் கற்றுக்கிட்டீங்க, அதுக்கு முதல்ல பால் பணியாரம் செய்ய கற்றுக்கிட்டீங்க இல்லையா. இப்போ இது ரெண்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட சொல்கிறேங்க. முதல்ல வந்து பால் பணியாரம், சம அளவு பச்சரிசியும் உளுந்தும் ஒன்றா ஊற வச்சுட்டு பதமாக வடமாவு மாதிரி ஒரு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் கெட்டிப்பட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏலக்காய் தூளும் செயற்கை சர்க்கரை தேவையான அளவு சேர்த்து அதை இறக்கி வச்சுக்கோங்க. இது பொரிச்சதுக்கப்புறம் இதுவும் சூடாக இருக்கணும், பாலும் சூடாக இருக்கணும்.
தேங்காய் பால் சேர்க்குறதா இருந்தால் அடுப்பில் வச்சு கொஞ்சம் லேசாக சூடு பண்ணிக்கோங்க. இதை பொரிச்சதை வந்து போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஊறினதுக்கப்புறம் பரிமாறினீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் ஒரு ரீகேப். முதல்ல வந்து எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெயில் வந்து இந்த பொரிக்கும் கரண்டியை வச்சுட்டு முதல்ல கார்ன்ஃப்ளேக்ஸை ஒரு ஒரு கையளவு அதில் போட்டு பொரித்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு தட்டில் போடுங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்ததுக்கப்புறம் மற்றது எல்லாமும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பொரித்து அதோட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் பொரித்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து இந்த நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த மசாலா தூளை வந்து அது இன்னும் சூடாக இருக்கிறப்பயே அதில் வந்து மேலே தூவிட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பரிமாறலாம். இந்த டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப லைட்டாக இருக்கும். நீங்கள் வச்சிங்கன்னா எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா இப்போ அந்த கார்ன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்னும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது. அந்த கார்னில் உபயோகப்படுத்தி பண்ணுற எல்லாமே வந்து எல்லாருக்கும் பிடிக்குது. அதுக்கு காரணம் வந்து அதில் இருக்கிற ஒரு நேச்சுரலாக இருக்கிற ஒரு குளுட்டமிக் ஆசிட் தாங்க. கார்னில் வந்து குளுட்டமிக் ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, ஓட்ஸில் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற உணவுகள்லாம் பார்த்திங்கன்னா தக்காளி அதெல்லாம் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அது நாக்கில் வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஆஃப்டர் டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப நேரத்துக்கு நம்ம இருக்கும் ஒரு லிங்கரிங் டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வகையில் வந்து இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே அட்வான்ஸாக தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். குழந்தைங்களை வந்து பட்டாசு வெடிக்கிறப்ப ஜாகிரதையாக வச்சுக்கோங்க. அதே நேரம் வந்து நம்ம செய்கிற உணவை ரொம்ப வந்து சந்தோஷத்தோடு பண்ணுங்கள். எல்லாருக்கும் பகிர்ந்தளித்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. புது துணி உடுத்திட்டு அந்த காலத்தில் கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு ஃபெஸ்டிவலு. எல்லோரும் ஜாக்கிரதையாக பட்டாசு வெடிக்கிற மாதிரி குழந்தைங்கள பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க. ஒருவேளை சின்ன தீ காயம் பட்டால் அதுக்கு என்ன பண்ணுறதுங்கிற ஒரு சின்ன சொல்யூஷன் வீட்டில் இருக்கிறத நான் சொல்கிறேன். அதாவது எண்ணெயே போட்டாலும் சரி, சூடான எண்ணெய் பட்டாலும் சரி, இல்லை வந்து பட்டாசு வெடிக்கிறப்ப சின்னதாக மேலே பட்டாலும் சரி, அந்த இடத்த வந்து மிக குளிர்ந்த தண்ணீர் ஊற்றி கழுவ வேண்டும். ஐஸ் வாட்டர் போட்டு கழுவணும். அது வந்து கொப்பளம் வந்தாலும் பரவாயில்லைங்க, கீழே இருக்கிற லெவல் வரைக்கும் வந்து அந்த சூடு போகாமல் இருக்கும். அதுக்கு மேலே அதுக்கப்புறமா வந்து வீட்டில் வந்து வாழை மரம் இருந்ததுன்னா அந்த பட்டையை உரிச்சிக்கோங்க. உள்ளே வந்து கொஞ்சம் வெள்ளையாக பட்டை இருக்கும், அதை புரிஞ்சிங்கன்னா அதில் வந்து ஒரு சாரம் கிடைக்கும். அந்த சாரத்தை வந்து தீக்காயத்து மேலே போட்டாக்க உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ஆறிடும். நம்ம வந்து போய் மருத்துவமனைக்கு அட்மிட் ஆகி கஷ்டப்படுற அளவுக்கு மேலே ஆயின்மெண்ட்லாம் போடுற அளவுக்கு எதுவுமே இருக்காதுங்க, சீக்கிரமாக அது சுமாராயிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது. இருக்கிற ஜாக்கிரதை இருக்கணும். அதே நேரம் பை ஆக்சிடெண்ட் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்ததுனாக்க அதுக்கு உடனே நம்ம வீட்லேயே என்ன ஒரு ரெமடி அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த அளவு பாதுகாப்பான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பாதுகாப்பான தீபாவளியாக கொண்டாடுங்க. எல்லோருக்கும் அட்வான்ஸாகவே தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். பிரீமியர் வழங்கும் அரசுவை நேரம் நிகழ்ச்சி அடுத்த வாரமும் தீபாவளி ஸ்பெஷல் தாங்க. ஏன்னா தீபாவளிக்கு 15 நாள் முன்னாலேயே வந்து உங்களுக்கு ஸ்வீட்டு சேவரியெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த வகையில் வந்து அடுத்த வாரம் வந்து நீங்கள் வந்து ஒரு லேகியம் கற்றுக்க போகிறீங்க. அதே நேரம் ஒரு ஆரோக்கியமான ஒரு லாடு, அதாவது அதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சர்க்கரை எல்லாம் சேர்க்காமல் அதுக்காக நீங்கள் ஆவலாக காத்துட்ருக்கணும். எல்லாருக்குமே விரும்பும் அளவுக்கு இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷை செய்ய கற்றுக்க போகிறீங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். அடுத்த வாரம் பிரீமியர் வழங்கும் அரசுவை நேரம் நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். வணக்கம்.